வணக்கம். இன்றைக்கி நான் வந்து அச்சு முறுக்கு செஞ்சுருக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது, நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக போட்டு அளவாக இப்படி செஞ்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். வாங்க, இந்த அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த அச்சு முறுக்குக்கு மாவு கலந்துக்கலாம். 150 கிராம் பச்சரிசி மாவு, 1 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே அளவு வச்சுக்கோங்க. 1 கப் அரிசி மாவு, கடையில் தான் வாங்கின அரிசி மாவு தான். அதே கப்புக்கு 1/2 கப் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய்பொடி, பொடி பண்ண சர்க்கரை 1/4 கப் எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ, மெஷர்மெண்ட் கப்புன்னு தான் இல்லை, நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அது அந்த அளவு அளந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட்டு, இப்போ இதில் 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, என் 2 எள்ளும் கலந்துருக்கு, அதனால் போடுறேன். எள்ளு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் பால் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தாப்பில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். நீங்கள் தேங்காய் பால் ஃபுல்லாக ஊற்றி கலந்தனாலும் கலந்துக்கலாம். நான் 1/2 கப் நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஊற்றி கலந்துட்டு மீதிக்கு தண்ணி தான் ஊற்ற போகிறேன். நல்லா தண்ணி ஊற்றி கலந்துட்டு பார்க்கலாம். எவ்வளோ ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, எந்த பக்குவத்துக்கு கலந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், தோசை பதத்துக்கு அடுத்த பதமாக இருக்கணும். கையில் நீங்கள் விட்டு பாருங்கள், பார்த்தீங்களா லைட்டாக ஒட்டுது. இந்த மாதிரி இருக்கணும். சர்க்கரை வந்து நீங்கள், நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் 1/2 கப்பும் கூட போட்டுக்கலாம். நான் 1/4 கப்பு போட்டிருக்கிறேன். லைட்டாக இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணால் 1 ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கங்க. இப்போ நான் 1/2 கப்பு போட்டது, நீங்கள் 1/2 கப்பும் கூட உங்களுக்கு இனிப்பு நல்லா சாப்பிட்றவங்களாக இருந்தால் போட்டுக்கோங்க. இந்த மாவு லேசாக வாயில் வச்சு பாருங்கள், அதுக்கு தந்தப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அச்சு முறுக்கு சரியாக வராது. இப்போ நம்ம அச்சு முறுக்கு செஞ்சிடலாம். இந்த பதத்துக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் அச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக வரும். நம்ம இரும்புலாம் பழகணும், அது வந்து எண்ணெயில் 2 நாள் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் வாங்கிக்கோங்க, 180 ரூபா தான். இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸி. இப்போ நல்லா எண்ணெயில் காஞ்சிட்டுருக்கோம். 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுருங்க. இப்போ அச்சு எடுத்து மாவில் முக்கிடலாம். ஃபுல்லாக முக்காமல் இந்த அளவுக்கு 1/4 பாதத்துக்கு முக்கிக்கோங்க. முக்கி நல்லா இப்படி மாவு உதறிட்டு போட்டுருங்க. பாருங்கள் சூப்பராக வரும். அடுப்பு இப்போ கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா 2 பக்கம் நல்லா வேகணும். இப்படி திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வேக விடலாம். கம்மியாக வச்சாதான், ஏன்னா தீயை வந்து சீக்கிரம் அதிகமாக வச்சோம்னா டக்குன்னு கலர் மாறிடும், வேகாது. அதனால் இப்படி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு போடும்போதே நல்லா வந்துடும். இதே இரும்பு வச்சா இருந்தால் ரொம்ப எண்ணெயில் காய வச்சு பழகி அப்போ ஒரு 4-5 எல்லாம் வராது. நமக்கு அந்த அளவுக்குலாம் இப்போ பொறுமை இல்லை. அதனால் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸ்டீமெல்லாம் அப்படி பார்த்தீங்களா, அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிச்சு. போய் எடுத்துடலாம். இப்போ பார்க்க இப்படி இருக்கும். ஆறினதுக்கப்புறம் நல்லா கண்ணு கொஞ்சம் கலர் மாறும். இந்த மாதிரி குப்புற போட்டு எடுங்க, அப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். இப்போ இப்படி எடுத்து 1 டீஸ்பூன் பேப்பரில் போட்டுடலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம போடும்போது கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. மாவை பக்கத்துலேயே 1 ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடிச்சு எடுத்து முக்கிடலாம். ரொம்ப ஹீட்டாகவும் இருந்தாலும் ஒட்டிக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மிதமான ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க.
நான் வந்து இது சர்க்கரை இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் ஒன்றுக்கு நான் போட்ட அளவுக்கு நான் கால் கப்பு போட்டிருக்கேன், நீங்கள் அரை கப்பும் கூட போட்டுக்கோங்க, நல்லா இனிப்பு வேணும்னா. நாங்கள் இனிப்பு ரொம்ப கம்மியாக தான், லைட்டான இனிப்பு தான் இதில் இருக்கும். இப்போ சுகருக்கு வந்து அதிகமாக இனிப்பெல்லாம் சாப்பிடும், இந்த மாதிரி ஒரு அச்சு முறுக்கு சாப்பிடணுங்கிற நேரத்தில் லைட்டாக இனிப்பு போட்டு ஏதோ ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து தகட்டாது, இந்த அளவுக்கு இனிப்பு போட்டால் நம்ம அச்சு முறுக்கு ரொம்ப கஷ்டம்னு, ஆனால் சுலபமாக செஞ்சிடலாம். என்ன கூட ஒரு ஆள் இருந்ததுன்னு வைங்க, ரெண்டு பக்கம் ஒருத்தங்க போட ஒருத்தங்க எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஆள் செய்யும்போது கொஞ்சம் டைம் தான் எடுக்குமே தவிர, மற்றபடி இது செஞ்சு முடிச்சுட்டா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம், எடுக்கும்போது இப்படி குப்புற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் போடும்போது மாவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. எண்ணெயும் இதில் அவ்வளோவா குடிக்காது, நல்லா சாஃப்டிருக்கு, நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கப்பு மாவுக்கு வந்து 30 வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது கொஞ்சமாக போட்டு செய்யுங்க, அதுக்கப்புறம் எப்படி என்ன அதிகமாக போட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க. இதே பக்குவத்தோடு செய்யுங்க, அளவான இனிப்பு, எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது. நான் ஏற்கனவே கார அச்சு முறுக்கு போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ ரொம்ப டேஸ்டான அச்சு முறுக்கு ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.